அனைவருக்கும் வணக்கம். ஆவின் பச்சை நிற பால் பாக்கெட்டுகள் உற்பத்தி மற்றும் விற்பனை வரும் 25ஆம் தேதி முதல் நிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு பல்வேறு தரப்பிலும் எதிர்ப்புகள் கிளம்பியுள்ளன. எதிர்கட்சிகளும் தமிழக அரசை இந்த விவகாரத்தில் கடுமையாக விமர்சித்து வருகின்றன. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையும் இதனை கண்டித்திருந்தார். இதனையடுத்து எழுந்த சர்ச்சைகளுக்கு பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அளித்துள்ள விளக்கத்தை பாருங்கள். இதில் வந்து என்னென்னா, நான் ஏன் இது வந்து அப்பட்டமான பொய் என்று பேசுவது, இது புதுசாக அறிமுகப்படுத்துவதே இல்லை. அது 6 மாதமாக மார்க்கெட்டில் இருந்துட்டுருக்கு. நான் ஏற்கனவே மிக தெளிவாக சொல்லியிருக்கேன், ஒரு சாதாரணமாக ஒரு எந்த ஒரு பொருள் விற்கனாலும் ஒரு FSSAI ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. இந்திய உணவு கட்டுப்பாடு வாரியத்தின் கீழே உள்ள ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் இருக்குது. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் படி நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரி இந்திய பாலில் வந்து ஒரு குறைந்தபட்ச கொழுப்பு வந்து 3.2%, அதனுடைய புரோட்டீன் மற்ற இதர சத்துக்கள் வந்து 8.3% இருக்கும். நம்முடைய தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 3-க்கும் 4 இடையில் கொழுப்பு சத்து வந்து சராசரியாக நம்ம பசுவை பார்த்தா இருக்கும். அப்போ இந்த பசுவின் பாலை வாங்கி அதில் கூடுதலாக கொழுப்பு சேர்க்காமல் அப்படியே நம்ம வாடிக்கையாளர் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு 3.5 அளவில் ஃபேட்டும் அந்த 8.5 புரதம் உள்ளிட்ட மற்ற சத்துக்கள் அடங்கியதை விட்டமின் ஏயும் டியும் நாங்கள் செறிவூட்டி அவர்களுக்கு அப்படியே நம்ம கொடுக்கோம், ஹோமஜினைஸ் பண்ணி. இதுதான் அந்த பர்பக்கில் எல்லோரும் வரக்கூடியது. இந்த பால் வந்து எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ரெண்டாவது, இதனுடைய சந்தை மதிப்பு மற்ற நிறுவனங்கள் விற்பதை விட 12 ரூபாய் குறைவாக நம்ம இணைச்சிருக்கோம், விற்றுக்கிட்டு இருக்கோம். இது பல லட்சக்கணக்கான லிட்டர் வந்து ஏற்கனவே சேலில் இருந்துக்கிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு இவங்க எப்படி கொண்டு வராங்கன்னு எனக்கு தெரியாது. அது ஒரு உள்நோக்கத்தோடு வரக்கூடிய ஒன்று. ரெண்டாவது, இந்த பச்சை நிற பாலை பொறுத்தவரையில் பொதுமக்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. அதில் வந்து சாதாரண பாலை வாங்கி 1% கொழுப்பு கூடுதல் சேர்த்து வழங்கப்படுகின்ற ஒன்று. அப்போ இந்த கூடுதல் கொழுப்பு சேர்க்க வேண்டுமா வேண்டாமா என்ற கேள்வி வருகின்ற நேரத்தில் அதற்கான தேவை இல்லை என்று மருத்துவர்களும் அது சார்ந்த நிபுணர்களும் சொல்லாங்க. அப்போ நாங்கள் வந்து பப்ளிக்கிட்ட தான் வைக்கோம், நீங்கள் என்ன வாங்க போறியா, நீங்கள் வந்து சாதாரண பாலில் இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து போதுமா இல்லை கொழுப்பு அதிகமாக சேர்த்த வேணுமான்னு கேட்டால் பெரும்பான்மை மக்கள் சொல்கிற பதில் எங்களுக்கு அப்படியே கிடச்சா நல்லதுன்னு. அதன் அடிப்படையாக தான் நாங்கள் வந்து டிலைட்டை வந்து முன்னிலைப்படுத்தோம். யார் யாருக்கு கூடுதல் வேணுமோ அவர்களுக்கு ஃபுல் க்ரீம் இருக்குது, யார் யாருக்கு குறைவு வேண்டுமோ இந்த இது இருக்கிறது, இது டோன்ட் மில்க் இருக்குது. ஆனால் எந்த பிரச்சனையும் இல்லை. இவங்க வந்து நீங்கள் பார்த்துட்ருக்குதியா, இதில் வந்து 2 அரசியல்வாதி தான் ரொம்ப பேசிகிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் எப்படி ஒரு அரைவேக்கட்டுத்தனமாக இந்த நிறைகுடம் தளம்பாதுன்னு சொல்லுவாங்க, அது இவங்களுக்கு சரியாக பொருந்தோம். இவங்க பேசுவதில் உண்மை இருக்காது, எதுவும் இருக்காது, எந்த ஆதாரங்கள் இருக்காது, எதையோ பேசி ஒரு ஆள் சொல்லார் பினாயிலையும் ப்ளீச்சிங் பவுடரையும் யூரியாவும் கலந்தால் பால் வரும்னு. இந்த தத்துவத்தை அவர் எங்கே கண்டுபிடிச்சா தெரியாது. அது போல் மக்களுக்கே தெரியும். இவர் ஐசக் நியூட்டன் அடுத்த இடத்துல இருக்க வேண்டியது அறிவு கொழுந்து. அவருக்கு புறவையும் கொஞ்சம் பேர் சுற்றி நடக்கான். ஒரு நாள் என்றைக்கு அவர்கள் வாழ்க்கையில் வருத்தப்பட போகிறான், இப்படிப்பட்ட அறிவாளி பின்னால் சுத்தினமேனு. அதுக்கப்புறம் இன்னொரு அறிவாளி ரோலக்ஸ் வாட்டி வாட்சி கட்டிட்டு ஆடு மேய்க்கி ஒரு வந்து ஒரு ரிப்போர்ட்டோட கொண்டு வராரு. என்ன ரிப்போர்ட்டு, அந்த ரிப்போர்ட்டில் என்ன உண்மைத்தன்மை இருக்குது? அதில் இதெல்லாம் வந்து தம்பி, இதெல்லாம் வந்து நீங்கள் ஒன்று புரிஞ்சிடுங்க, இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரம் சார்ந்த பிரச்சனை. இதை உயர்த்துவதற்கு தான் முயற்சி எடுக்கணும். இதில் குற்றங்குறைகள் இருந்தால் அவற்றை என்னுடைய கவனத்திற்கு அரசனுடைய கவனத்திற்கு அவர்கள் கொண்டு வர வேண்டும், அதை நம்ம சீர் செய்வோம். ஆனால் வடநாட்டில் இருக்கக்கூடிய நிறுவனங்களை இங்கு கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தோடு அதுக்கு கைகூலிகளாக அதுக்கு கையூட்டு பெற்றுவிட்டு இவர்கள் பேசுவது செயல்படுவது என்பது தமிழ் மக்களுடைய உணர்வுகளுக்கும் தமிழ் மக்களுடைய வளர்ச்சிக்கும் நம்முடைய விவசாய பெருங்குடி மக்களுடைய வளர்ச்சிக்கும் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய செயல் என்பதை இப்போதாவது அவர் புரிஞ்சிடணும். எந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இந்த நிலையில் அமைச்சர் மனோ தங்கராஜுக்கு பதில் அளிக்கும் வகையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், திரு மனோ தங்கராஜ் அவர்களே, இன்றைய உங்கள் செய்தியாளர் சந்திப்பில் வட மாநில பால் உற்பத்தி நிறுவனங்களிடம் கையூட்டு பெற்று ஆவின் நிறுவனத்துக்கு எதிராக நான் செயல்படுவதாக குற்றம் சாட்டியிருந்தீர்கள். உங்களுக்கு 48 மணி நேரம் அவகாசம் தருகிறேன். ஊழல் திமுக அரசின் முழு கட்டுப்பாட்டில் உள்ள தமிழக காவல்துறை மூலமாக விசாரித்து நீங்கள் முன்வைத்த குற்றச்சாட்டிற்கான ஆதாரங்களை பொது வழியில் வெளியிட வேண்டும். உங்களால் நிரூபிக்க முடியவில்லை எனில் தவறான தகவலை பகிர்ந்தமைக்கு மன்னிப்பு கோரி உங்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும்.
நீங்கள் அமைச்சராக தொடர்வது தமிழக மக்களுக்கும் ஆவின் நிறுவனத்திற்கும் பெரும் சாபக்கேடு என குறிப்பிட்டுள்ளார். இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக தனது எக்ஸ் பக்கத்தில் அமைச்சர் மனோ தங்கராஜ் வெளியிட்டுள்ள பதிவில், ரஃபேல் வாட்ச் கட்டி ஆடு மேய்ப்பவரின் கதையைத்தான் கூறினேன். தம்பி அண்ணாமலை அவசரப்பட்டு முன்வந்து நான் தான் அந்த வடநாட்டு கைக்கூலி அண்ணாமலை என்று கூறுவது ஏனோ. குற்றமுள்ள நெஞ்சம் குறுகுறுக்கும். மன்னிப்பு கேட்காவிட்டால் என்ன, தலையை சீவி விடுவாயா? 48 மணி நேரம் மிரட்டலா? எனது கரத்தில் எள்ளளவு மாற்றம் இல்லை, ஏனெனில் அது ஆதாரத்துடன் கூடியது. இது தமிழ்நாட்டு மக்கள் மற்றும் பால் உற்பத்தியாளர்களின் நலன் சார்ந்தது. மன்னிப்பு கேட்க நாங்கள் ஒன்றும் சாவர்கர் பரம்பரை அல்ல. பெரியாரின் பேரன்கள், கலைஞரின் உடன்பிறப்புகள், தளபதியின் தம்பிகள், தமிழ்நாட்டு மக்களுக்காக உழைப்பவர்கள் என சீறியிருக்கிறார். இப்படித்தான் ஒருத்தர் வாட்ச்பில் கேட்டார். இப்போ அவருக்கு பக்கவாதம் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இவர் லஞ்சம் வாங்குறதா சொல்லியிருக்காரு. இவருக்கு என்ன வாதம் வரப்போகுதோ அந்த அண்ணாமலையாருக்கே வெளிச்சம். எதுவுமே இல்லாமல் தன்னோட மண்டையில் எதுவும் இல்லைங்கிறதுக்காக போய் ஏன் இப்போ இந்த முதலே சொல்ல வேண்டியது? முதல் நாள் பேட்டி இல்லையே, செந்தில் பாலாஜி வீட்டில் நீங்கள் ரைடு நடத்துங்க, நடத்துனீங்கன்னா ஆதாரங்கள் கிடைக்கும்னு சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் வெளியிடுவேன்னு என்ன மிரட்ட வேண்டியா? சார், நான் களத்தை சந்திக்கும் தயார், சமூக வலைத்தளத்தில் விளையாடுறதுக்கு நான் தயார், நான் என்னைய மாநில சொல்லணும்னா நான் பக் போட்டு விளையாடுறதுக்கு ரெடி. வாங்க, களத்துக்கு வாங்க. உங்கள் வாரியத்தின் மீது, மின்சாரத்துறை மீது புகார் சொன்னதால் நான் இந்த கருத்துக்களை சொல்ல வேண்டிய நிலைக்கு வந்திருக்கிறேன். இங்கேருந்து கன்னியாகுமரி போகிறோம், அங்கே இருக்கக்கூடிய சூழலை பார்க்குறோம், சரி செய்கிறோம். வெறுமனே போகிற போக்கில் ட்விட்டர்லேயும் ஃபேஸ்புக்லேயும் 4 வரியை பதிவு போட்டுட்டு புகார் சொல்லாமல் பத்திரிகையாளரை பார்த்து ஓடி ஒளிஞ்சு கொள்ளக்கூடியவங்களா நாங்கள் இல்லை. நாங்கள் ஆய்வுக்கூட்டம் நடத்தினா உங்களை எல்லாரையும் உள்ளே இருக்க சொல்கிறோம், என்ன பேசுகிறோம் நீங்களும் கேளுங்கன்னு சொல்கிறோம். அதிகாரிகள் என்ன பேசுகிறாங்க, அலுவலர்கள் என்ன பேசுகிறாங்க, நீங்களே கேளுங்கன்னு சொல்கிறோம். பத்திரிகையாளரை பார்த்து உரிமையில் பேசக்கூடிய நபர்கள் நாங்கள் அல்ல. கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீ என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஏன்னா நான் உங்களிடத்தில் கேட்குறது அடுத்த முறை நீங்கள் சந்திக்கும் போது, இல்லைனா இன்றைக்கே கேளுங்க. சார், நீ ஆதாரத்தை வெளியிடுவேன், ஒரு தனியார் நிறுவனத்திடம் வந்து பேரம் பேசப்படுகிறது, 20 ரூபாய்க்கு உற்பத்தி கொள்முதல் செய்வதற்கான அந்த இதை எடுத்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆதாரத்தை வெளியிடுவேன்னு சொன்னீங்களே, என்ன ஆதாரத்தை வெளியிட்டீங்க? இல்லைனா உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி கேளுங்க. மன்னிப்பு கேட்கணும், மன்னிப்பு கேட்கணும். இப்போ ஆதாரம் இல்லைன்னா இவர் முதலே சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட மண்டையில் சரக்கு இல்லை, என் மண்டையில் எந்த சரக்குமே இல்லை, நான் வெறும் மண்டையில் களிமண் தான் இருக்குது, எதுவுமே கிடையாதுன்னு சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் வெளியிடுவேன்னு சொன்னவர் இப்போ வீட்டில் ரைடு நடத்தி ஆதாரத்தை கிடைக்கும்னு சொல்லி சொல்கிறவர் இது என்கிட்ட ஆதாரம் இல்லை, முதலே சொல்ல வேண்டியதானே? சார், நான் வருத்தப்பட்டு சொல்லலை. நான் ஒரு நேர்மையான நிர்வாகம், மக்களிடத்தில் நன்மதிப்பு பெற்று உள்ளாட்சி தேர்தலில் எவ்வளோ வெற்றிகள் மக்கள் கொடுத்துருக்காங்க மனு முதலமைச்சர் அவர்களுக்கு, முதலமைச்சர் அவர்களுக்கும் அரசின் மீதும் களங்கம் கற்பிக்கக்கூடிய வகையில் அந்த செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதுக்கு தான் நான் பதில் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கோம். அதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள், குற்றச்சாட்டுக்கள் ஆதாரம் இருந்தால் கண்டிப்பாக நாங்கள் பதில் சொல்கிறோம். நான் பொறுப்பெடுத்துக்கிறேன் சார். நீங்கள் சொல்லக்கூடியது பிஜிஆர் நிறுவனம் வந்து தனிப்பட்ட முறையில் சலுகை அடைஞ்சிருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், நாங்கள் பொறுப்பெடுத்துக்கிறோம். நானும் சிஎம்டி சாரை பொறுப்பெடுத்துக்கிறோம். சார், இந்த சலுகையில் கொடுத்துருக்காங்க, இது பயனடைஞ்சிருக்கான்னு சொல்கிறோம். எதுவுமே இல்லாமல் தன்னோட மண்டையில் எதுவும் இல்லைங்கிறதுக்காக போய் ஏன் இப்போ இந்த முதலே சொல்ல வேண்டியது? முதல் நாள் பேட்டி இல்லையே, செந்தில் பாலாஜி வீட்டில் நீங்கள் ரைடு நடத்துங்க, நடத்துனீங்கன்னா ஆதாரங்கள் கிடைக்கும்னு சொல்ல வேண்டியதானே? என்கிட்ட ஆதாரம் இருக்குது, நான் வெளியிடுவேன்னு என்ன மிரட்ட வேண்டியா? சார், நான் களத்தை சந்திக்கும் தயார், சமூக வலைத்தளத்தில் விளையாடுறதுக்கு நான் தயார், நான் என்னைய மாநில சொல்லணும்னா நான் பக் போட்டு விளையாடுறதுக்கு ரெடி. வாங்க, களத்துக்கு வாங்க. நான் தவறாக சொல்லலை. அதாவது பொதுவாகவே ஒரு இடத்துக்கு போய் ஒரு பயிற்சிக்கு போகணுன்னா 2 வருஷம் ட்ரைனிங் பீரியட் இருக்கு, இருக்கா? அவர் சேர்ந்து பணியாற்றின துறையிலே 2 வருஷம் ட்ரைனிங் பீரியட் இருக்குது. அப்போ ஒரு ஒரு பொதுவாழ்வுக்கு வருகின்ற பொழுது, சார் நான் வந்து 25 வருஷம் ஆச்சு பொதுவாழ்வுக்கு, 10 வருஷம் நான் கவுன்சிலராக இருந்திருக்கேன், 97 நான் சுயேட்சை நின்று கவுன்சிலரான, அதுக்கடுத்து 5 முறை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறேன். மக்கள் வந்து வாய்ப்பு கொடுத்து பணியாற்றக்கூடிய வாய்ப்பு கொடுக்குறாங்க. இவ்வளோ பெரிய இடத்த நம்முடைய முதலமைச்சர் மன்மு தளபதி அவர்கள் எனக்கு கொடுத்துருக்காங்க. நானும் சிஎம்டி சாரும் இருக்கிற டைரக்டர்ஸோ எம்டி சாரோ ஒரு தூய்மையான நிர்வாகத்தை கொடுக்கணும்னு எங்களுக்கு உத்தரவு போட்டிருக்காங்க. ஆக இந்த தூய்மையான நிர்வாகத்துக்கு களங்கம் கற்பிக்கிற மாதிரி வந்து குறுகிய நாட்களில் ஒரு உயர்ந்த நிலை அடைஞ்சதுனால தன்னுடைய அரசியலில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி செய்வதற்காக, தன்னுடைய இயக்கத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளை சரி செய்வதற்காக அரசின் மீதும் மின்சாரத்துறை மீதும் அவதூறு பரப்புவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்படிப்பட்ட சூழலிருந்து இனிமேல் நிறுத்திக்கணும். ஆதாரம் இருந்தால் சொல்லணும். இப்போ என்ன வெளியிடுந்தானே சொல்கிறேன் நான். சார், இங்கே வர சொல்லுங்கள் சார், இல்லைனா அவர் இடத்தை சொல்ல சொல்லுங்கள், நானே வரேன் சார். இடத்த சொல்ல சொல்லுங்கள், ப்ரெஸ் கிளப்பு கூட வர சொல்லுங்கள், சென்னைக்கு நாங்கள் வர்றோம், ஆதாரத்தை சொல்ல சொல்லுங்கள், அந்த இடத்துலேயே நாங்கள் பதில் சொல்கிறோம்.
என்ன ஆதாரங்கிறது நாங்கள் என்ன என்ன அதுக்கு என்ன குற்றச்சாட்டு அதுக்கு என்ன பதிலுங்கிறது நாங்கள் சொல்கிறோம்.